ஹலோ, ஹாய். நான் உங்கள் சுஜாதர்ஷன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்ஸ் வந்து ஸ்கின் கேர் டிப்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பிக்மெண்டேஷனுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிப் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷாப்பில் வந்து அரோமா மேஜிக்கில் ஆன்டி பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி இந்த பேக் இருக்கும். ஓகே, ஆன்டி பிக்மெண்டேஷன் பேக் இது. இது வந்து க்ளாஸி பேக். இது வந்து நீங்கள் அப்படியேவும் அப்ளை பண்ணலாம் ஃபேஸில், அதாவது கிளென்ஸ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். பட் இது வந்து கம்ப்ளீட் ட்ரை அப்படின்னு ஆகாது, இது கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும், அதாவது க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்குரிய டைமிங் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் ஃபார் பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே அரோமா மேஜிக்கில் டேன் ரிமூவிங் பேக் இருக்குது. ஓகே, இது வந்து மில்க் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேக்கையும் இதையும் நம்ம போட்டோம் அப்படின்னா 2-in-1 நமக்கு என்ன அப்படின்னா, டேனும் ரிமூவ் ஆகும், அட் த சேம் டைம் நமக்கு பிக்மெண்டேஷனும் ரெடியூஸ் ஆகும். ஸோ இதாங்க, இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ கண்டென்ட் தேவையோ அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும்தான் போடுறேன். ஸோ அதனால் சி இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த பேக்கு க்ளாஸியாக இருக்கும், பேஸ்ட் மாதிரி தான் வரும். போதும், இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். போதும் இது. இது கூட வந்து இதுதான் வந்து இந்த பேக்கு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நிறைய சாஷிட்ஸாக இருக்கும், அதில் ஒரு சாஷிட் நம்ம எடுக்கிறோம். எடுத்து இதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க, ஃபுல்லத்தையும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேக்கெட்டில் நான் பாதி போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், பிகாஸ் அதுவே ஆல்ரெடி ஒரு க்ளாஸி பேக்கே கொஞ்சம் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இதுதான் ரிசல்ட் பாருங்கள், எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் 2 weeks ஒன்ஸ் போட்டிங்கன்னா போதும். ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை, டேக் கேர். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை பை.